வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ரோபி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா, ஒரு ஒட்டகம், ஒரு தாய் ஒட்டகம், அதனுடைய குட்டி, இவர்கள் இருவரிடையே இருக்கக்கூடிய ஒரு நடக்கக்கூடிய ஒரு சின்ன கருத்தோட்டம், ஒரு விவாதம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதன் மூலமாக உங்களை இப்போ நான் சிந்திக்க வைக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ ஒரு இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் ஒட்டகம் இருக்குது, அதுக்கு ஒரு குட்டி. இந்த குட்டி ஒட்டகம் இருக்குது பார்த்தீங்களா, குட்டி, இந்த குட்டிக்கு ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு டவுட் வருது. நம்ம முதுகில் ஏன் ஹம்ப், அதாவது முதுகில் இருக்க பார்த்தீங்களா கூம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், ஹம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன் அந்த ஹம்ப் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த தாய் ஒட்டகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுதான்ப்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு வந்து பாலைவனத்தில் எங்கே போனாலும் நமக்கு தண்ணி எல்லா இடத்துலையுமே கிடைக்காது, எங்கேயாவது தான் தண்ணி கிடைக்கும். ஸோ தண்ணி கிடைக்கிற இடத்துல நம்ம குடிச்சு அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம், அந்த இடத்துல சேமித்து வச்சுப்போம் அப்படின்னா, இது நமக்கு கடவுள் கொடுத்த வர பிரசாதம் அப்படின்ற மாதிரி தாய் ஒட்டகம் சொன்னிச்சு. உடனே விட்டுச்சாதோட அடுத்த குட்டிக்கு உடனே அடுத்த கேள்வியே கேட்குறாப்பிலாம், எதுக்கு நம்மளுடைய கால் வந்து இந்த மாதிரி ரொம்ப நீளமாகவும் இருக்குது, ரவுண்டாக இருக்குது, ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னவொன்னே, அதுக்கு உடனே அந்த தாய் ஒட்டகம் என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடனே சொன்ன உடனே, அப்படி ஒன்றும் இல்லைப்பா, நம்ம பாலைவனத்தில் நடக்கிறதுக்கு இது போன்ற நீளமான கால்களும் இந்த ரவுண்டாக ஃப்ளாட்டண்டாக இருக்குது பார்த்தீங்களா ஃபூட்டு, இந்த பாதங்கள் தான் வந்து ரொம்ப நமக்கு அந்த இடத்துல ரொம்ப உதவியாக இருக்கும், இது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம், ஏன்னா இது மூலமாக தான் நம்மளால் வேகமாக அங்கே நடக்க முடியும், வேகமாக ஓட முடியும், அதனால தான் நம்மளை வந்து ஷிப் ஆஃப் த டெசர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒட்டகத்தெல்லாம் அப்படின்னு ரொம்ப ஒரு பெருமிதமாக சொல்லலாம். உடனே உடனே குட்டிக்கு வந்து உன்னையோட அடுத்த கேள்வி, சரி இது எல்லாமே ஓகே, எதுக்கு நம்ம கண்களிடையே இருக்கக்கூடிய அந்த முடிகள்லாம் இருக்குல்ல ஐலேஷஸ், இது ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே, அதுக்கு தாய் ஒட்டகம், நம்ம பாலைவனத்தில் இருக்கிறோம், பாலைவனத்தில் இருக்கும் பொழுது புழுதி மண்ணெல்லாம் அடிக்கும், அதுக்கு நம்ம கண்களை காத்திருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு இது அமைப்பை வச்சுருக்காரு கடவுள், இதுவும் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், ஒரு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் என்று தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு குட்டிக்கு எடுத்து சொல்லுது. உடனே குட்டி எடுத்தது கேட்டது, இது எல்லாமே சரிமா, ஏன்னா முதுகில் கூம்புகள் ஹம்ஸ் இருக்குது, ஏன்னா தண்ணீரை சேமிச்சுக்கிறோன்னு சொல்கிறீங்க, அடுத்தது கால்கள் ஏன் நீண்டு இருக்கு, பாதங்கள் ஏன் இவ்வளோ ரவுண்ட் அப்படி இருக்குன்னு கேட்டால் வேகமாக நடக்கிறதுக்கும் வேகமாக ஓடுறதுக்குன்னு சொல்கிறீங்க, அடுத்தது கண்களை பாதுகாப்புறதுக்கு அந்த ஐ லேஷஸ் பெருசாக இருக்குன்னு சொல்கிறீங்க, இது எல்லாம் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் இந்த கடவுள் நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு உயிரியல் பூங்கா, விலங்கியல் பூங்காவில் வந்து ஒரு ஜூல அடைச்சி வச்சிருக்காப்ல அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வி நியாயமானது தானே, இதை வந்து ஒரு நாத்திகன் பார்வையிலே எடுத்துக்கோங்க, ஒரு ஏத்திஸ்டோ இல்லை ஜஸ்ட் ஒரு ப்ளூ கோரஸ் மெம்பர் வந்து அதை பார்த்தாங்கன்னா எப்படி எடுத்துப்பாங்க, இதை வந்து மற்ற குழந்தைகள் பார்க்கும் பொழுது எப்படி எடுத்துப்பார்கள். ஆனால் இதன் மூலமாக இது பலவேறு கோணங்களில் நாம் இதனை பார்த்து பல விஷயங்களை நம்ம இது மூலமாக தெரிந்து கொள்ளலாம், கேள்விகளும் எழுப்பலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் இங்கே பதிவு செய்யக்கூடியது ஒன்று மட்டும்தான், என்ன அப்படின்னா, படித்து பட்டம் பெற்று வேலைக்கு போகின்ற நாளைய நவபாரதத்தை உருவாக்க போகின்ற இளைஞர்களே, உங்களுக்கான இடம் எது என்று தீர்மானம் செய்து விடுங்கள். உங்களுடைய நோக்கம் பெரிதாக இருக்கும் பொழுது உங்களுக்கான இடம் இதுதான், அங்கே எந்த இடம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த ஒரு பர்டிகுலரான ரெக்கக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். தவறான இடங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், தவறான இடத்தில் இருந்தால் உங்களுடைய அந்த எபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பபிலிட்டி, டேலண்ட், ஸ்கில்ஸு, இது எதுவுமே ரெக்கக்னைஸ் ஆகாது. ஸோ உங்களுடைய choice and choosing, இது ரொம்ப முக்கியமானது. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் எப்பொழுதும் மறுபடியும் சொல்வது, இந்த சீஸ்லேயே சொல்லக்கூடியது, உங்களுடைய சாய்ஸ் சூசஸ், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாய்ப்புகள் சான்சஸ், நெக்ஸ்ட் சேலஞ்சஸ், இதோடு விட்டுடாம இந்த ஒரு சமூகத்துக்காக, இந்த மக்களுக்காக, உங்களுடைய இந்த
வாழ்க்கை பொருளாதாரம் மேம்பட வேண்டும் மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் உபயோகப்படியாக இருக்கும் வண்ணம் எப்படி நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு சோசியல் கன்சர்ன் கேரோட இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையானது அர்த்தமுள்ளதாகவும் கண்டிப்பா மிகப்பெரிய அளவில் நிம்மதியா இருப்பீங்க. ஏன்னா லைஃப் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து பியாண்ட் சக்சஸ், ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபை விட மீனிங்ஃபுல் லைஃப், தென் எக்ஸ்டாட்டிக் லைஃப், பிளஸ்ஃபுல் லைஃப், பீஸ்ஃபுல் லைஃப், இது தாங்க வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, நாளைக்கு இன்னொரு நாள் இன்னொரு கதையோட ஒரு சிந்திக்க வைக்கிற மாதிரி உங்களை நான் பார்க்குறேன். ஃபைன், எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கதையை உங்களோட ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனல் அரேஸ் ரோபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching this video, my dear friends. Stay with us connected by subscribing ARISE ROBY. And don't forget to click on the bell icon. Thank you. Bye-bye.